அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 6th நியூ புக்கில், அதாவது குடிமியல் புக்கில் 2வது பருவத்தில் வந்து இந்த லெசன் வந்து இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா புக்கு இன்சைடு கொஷின் வந்து ஒரு 32 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷின் வந்து டோட்டலாக ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா 42 கொஷின் இந்த லெசன்லேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொஷினாக வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், 1929 ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுதந்திரம் அடைவது என்ற முழக்கம் வலு பெற்றது? ஆன்சர் வந்து லாகூர். ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய டைம் எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்று இயர் கேட்பாங்க, 1929 இயர் கேட்பாங்க, இல்லைனா பிளேஸ். ஸோ எந்த இடத்துல இந்த மாநாடு வந்து நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. லாகூர், அதாவது 1929 ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுதந்திரம் அடைவது என்ற முழக்கம் வலு பெற்றது? ஆன்சர் வந்து லாகூர். இரண்டாவது கொஷின், ஃபஸ்ட்டு கொஷின், 1929 ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுதந்திரம் அடைவது என்ற முழக்கம் வலு பெற்றது? ஆன்சர் வந்து லாகூர். நிறைய டைம் எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது. ஸோ ஒன்று வருஷம் கேட்பாங்க, 1929 என்ற வருஷம் கேட்பாங்க, இல்லைனா எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்பாங்க. லாகூர், 1929 ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுதந்திரம் அடைவது என்ற முழக்கம் வலு பெற்றது? ஆன்சர் வந்து லாகூர். இரண்டாவது கொஷின், முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது ஜனவரி 26, 1930. இந்த லாகூர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முதல் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது ஜனவரி 26, 1930. ஸோ இந்த ஜனவரி 26 நினைவு கூறும் வகையில் தான் நம்ம வந்து குடியரசு தினம் அந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு ஜனவரி 26, 1950. ஸோ அந்த ஜனவரி 26 வர்றதுக்கு காரணம் வந்து இந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னா 389. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி 389 உறுப்பினர்கள். நான்காவது கொஸ்டின், அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1946. அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. ஐந்தாவது கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவராக வந்து சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து இருந்திருப்பார். ஸோ அவர் மறைவுக்கு பின்னாடி ராஜேந்திர பிரசாத்தை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷின் தான். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? ஆன்சர் வந்து 15. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? 15. அந்த 389 உறுப்பினர்களில் 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ ஏழாவது கொஷின், இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 7. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 7. எட்டாவது கொஷின், இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் நிறைய டைம் கேட்ட கொஷின், ஆன்சர் வந்து அம்பேத்கர். வரைவு குழு தலைவர் அப்படின்னு வந்துட்டாவே அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்ற சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னா பிஎன் ராவ். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்ற சட்ட ஆலோசகர் வந்து பிஎன் ராவ். பத்தாவது கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எக்ஸாமில் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின், ஆன்சர் வந்து 1946 டிசம்பர் 9. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். ஸோ ரெண்டு இடத்துல அம்பேத்கர்ன்றது கொடுத்துட்டேன்.
ஸோ ஏதாவது ஒன்று வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுவோர் யார் அப்படின்னா அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து ஆய்ந்தறிந்து எழுதப்பட்டது? ஆன்சர் வந்து 60 நாடுகள். ஸோ இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து ஆய்ந்தறிந்து எழுதப்பட்டது? 60 நாடுகள். 13வது க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் சுமார் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? ஆன்சர் வந்து 2000 திருத்தங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எத்தனை நாட்கள் ஆனது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். ஒரு சில புக்கிலெல்லாம் பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் கூட பார்த்துருக்கேன், 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 18 நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 17 நாளும் ஒரு சில பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரான நாள் எப்போன்னா 1949 நவம்பர் 26 பார்த்திங்கன்னா முழுமையான அரசியலமைப்பு சட்டம் வந்து தயாராகிடுச்சு. ஸோ எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து இதே தேதியில் வந்து ஏற்றுக்கிறாங்க, 1949 நவம்பர் 26 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்த நாள் தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம், 1950 ஜனவரி 26. ஸோ அன்றைக்கி தான் அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ அது பார்க்கலாம் பின்னாடி. அரசியலமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது, அதுதான் வந்து 1949 நவம்பர் 26. ஸோ அரசியலமைப்பு அந்த சட்டம் தயாரான நாள் அப்படின்னு கேட்டாலும் 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டாலுமே 1949 நவம்பர் 26. இப்போ நடைமுறைக்கு வந்தது தான் 1950 ஜனவரி 26. அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள். சட்ட தினம் எப்படின்னா அந்த நவம்பர் 26 அந்த நிர்ணய சபையால் வந்து அந்த அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கொண்ட நாளான நவம்பர் 26 வந்து அரசியலமைப்பு சட்ட தினமாக வந்து கொண்டாடிட்டுருக்கோம், அதான் நவம்பர் 26. 18வது க்வெஸ்சன், அரசியலமைப்பு உருவாக்க செலவு செய்த மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னா 64 லட்சம் ரூபா. அரசியலமைப்பு உருவாக்க செலவு செய்த மொத்த தொகை வந்து 64 லட்சம். 19வது க்வெஸ்சன், கூற்று 1, நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்கான நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. கூற்று 2, அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகவுரை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து கூற்று 1 சரி 2 சரி, ஆப்ஷன் சி. அதாவது நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயல் உரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. கூற்று 2 வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகவுரை என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 1, முகப்புரை இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. கூற்று 2, அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. ஸோ கூற்று 1 பாருங்கள், முகப்புரை இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. கூற்று 2, அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. ரெண்டுமே வந்து சரி. வரிசைப்படுத்துக முகவுரை. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதை மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டு சரியான வரிசை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை வரும், இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு. ஸோ இதான் வந்து சரியான வரிசை, ஆர்டர்வைஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரியான வரிசை, இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை,
மக்களாட்சி, அப்புறம் குடியரசு. 22வது க்வெஸ்சன், 6 அடிப்படை உரிமைகள். ஸோ நமக்கு வந்து மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது? 6 அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 10ஆம் வகுப்பு போகும்போது நம்ம வந்து படிப்போம். ஸோ முதல் உரிமை வந்து சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. ஸோ இதான் தான் நம்ம 6 உரிமை, அடிப்படை உரிமைகள். 23வது க்வெஸ்சன், அரசு வழிகாட்டு நெறிமுறை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்று 1, அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. ஸோ அதுதான் அந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைன்னு சொல்கிறாங்க. கூற்று 2, இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல, என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. ஸோ அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றின 2 கூற்றுமே பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. 11 அடிப்படை கடமைகள். ஸோ 11 என்னென்ன இருக்குன்றது நான் அப்படியே ரீட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் 11வது அடிப்படை கடமை தான் நிறைய டைம் க்வெஸ்சனாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல் அடிப்படை கடமை பார்த்திங்கன்னா, தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது. 2வது, எல்லா குடிமக்களுக்கும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது. 3வது, சுதந்திரத்திற்கு போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது. 4வது, நாட்டை பாதுகாப்பது. 5வது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது. சாதி மத மொழி என எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது. 7வது, நமது பழம் பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது. 8வது, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது. 9வது, அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உண்மைகளை வளர்ப்பது. 10வது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது. 11வது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6-14 வயதுக்குள் தருவது. ஸோ இந்த 11வது அடிப்படை கடமை தான் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, 6-14 வயதுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கறது தான் அந்த 11வது அடிப்படை கடமை. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள். ஸோ நம்ம வந்து 7 பேர் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அது யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அம்பேத்கர், இவர் தான் வந்து வரைவு குழு தலைவர். ஸோ அடுத்து என் கோபாலசாமி, கே எம் முன்சி, சையது முகமது சாதுல்லா, என் மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. ஸோ அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். க்வெஸ்சனு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க அம்பேத்கரை சுற்றி. ஸோ அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் யாருன்னு கேட்பாங்க, இல்லை அரசியலமைப்பு உருவாக்கிய தந்தை யாருன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க பாருங்கள். முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். நமது அரசியலமைப்பு உருவான போது இருந்த அட்டவணை, பகுதி, சரத்து. ஸோ எத்தனை அட்டவணை, எத்தனை பகுதி, எத்தனை சரத்து இருந்ததுன்னா, அட்டவணை பார்த்திங்கன்னா 8 அட்டவணை இருந்தது நம்ம அரசியலமைப்பு உருவான போது. அதாவது அந்த 1950 அந்த ஜனவரி 26 நடைமுறைக்கு வரும்போது அட்டவணை 8 இருந்தது. 28வது க்வெஸ்சன் பார்த்துடலாம். அதாவது இப்போ தற்போது எவ்வளோ இருக்குன்றது பார்த்துடலாம். இப்போ வந்து 12 இருக்குது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 8 இருந்தது, இப்போ வந்து 12 இருக்குது. பகுதி பார்த்திங்கன்னா அப்போ வந்து 22 இருந்தது, இப்போ வந்து ஒரு 25 பகுதி வந்திருக்கு.
அப்போ வந்து நடைமுறைக்கு வந்தபோது சரத்து 395 இருந்துச்சு, இப்போ 448 இருக்குது. இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் புக்கில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து அனைத்துமே சரி. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு, 8 அட்டவணை, 12 அட்டவணை, பகுதி 22, இப்போ 25, சரத்து 395, இதில் 448. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. எத்தனை சட்டத்திருத்தம் அப்படின்னா 101 சட்டத்திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. இது எந்த தேதி வரைக்குன்னா 16/9/2016 வரைக்கும் 101 சட்டத்திருத்தம். ஸோ அதுக்கப்புறம் கூட நிறைய சட்டத்திருத்தம் வந்துருச்சு, ஆனால் புக்குலேயும் இதே தான் கொடுத்துருக்காங்க, அப்டேட்டட் புக்குலேயும் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 101 எந்த தேதி படினா 16/9/2016 படி அது வரைக்கும் கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. 30வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஸ் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எந்த வாயுனா ஈலியம் வாயு. ஸோ இந்த நாடாளுமன்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வந்து எந்த மொழியில் இருக்குன்னா இந்தியில் இருக்க ஆங்கிலம், இந்த ரெண்டு மொழியில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வந்து பாதுகாத்துட்டு வராங்க, எங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில். நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் நிறைய டைம் பார்த்துட்டோம், எப்போனா January 26, 1950 தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ அதுதான் வந்து குடியரசு தினம். முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் கூற்று 1, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டில் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. கூற்று 2, ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். ஆன்சர் வந்து கூற்று 1 சரி, 2 சரி, ஆப்ஷன் சி. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டில் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கு இன்சைடு கொஷினாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இனி ஒரு 10 கொஷின் இருக்குது, அது புக் பேக் கொஷின். நீங்கள் புக்குக்கு உள்ளே இருக்க கொஷினை லைன் பை லைனாக படிச்சிட்டிங்கனாவே புக் பே கொஷின் ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 33வது கொஷின் பாருங்கள், அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்போனா November 26. ஸோ அந்த தினம் தான், 1949 November 26 தான் இந்த அரசியலமைப்பு வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து அந்த சட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டது. 34, அரசமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. ஸோ இப்போ தான் சொன்ன பாருங்கள், 1949 இதில் டேட் கொடுத்துருக்காங்க, அரசியலமைப்பு தினம்னு சொல்லிட்டு இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க, 1949. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன, எத்தனைனா 101, அந்த 2016 படி 101 சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஸோ இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு போகிறீங்கன்னா அந்த கரண்ட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்கலாம் அந்த கொஷின். 36, இது அடிப்படை உரிமை அன்று. இது அப்படின்னா ஓட்டுரிமை அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமை வந்து கிடையாது. சுதந்திர உரிமை இருக்குது, சமத்துவ உரிமை இருக்குது, கல்வி பெறும் உரிமை, இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமை, ஓட்டுரிமை வந்து கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் அன்றுன்னு கேட்டுங்கிறாங்க, அதனால் ஆப்ஷன் சி. 37, இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது எத்தனை? 18. ஸோ வாக்குரிமைக்கான வயது வந்து 18. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 38, அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆன்சர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து நிரந்தர தலைவர், தற்காலிக தலைவராக நியமனம் பண்ணவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து தற்காலிக தலைவராக வந்து இருந்திருப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் வந்து அம்பேத்கர், பி.ஆர். அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ் ஆகும். எதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம். நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 January 26. ஸோ சுற்றி சுற்றி இதே தான் பார்த்துட்ருக்கோம். இது புக் பேக் கொஸ்டின்னு, நம்ம புக்கு இன்சைடு கொஸ்டின் பார்க்கும்போது வந்தது. ஸோ 42, பொறுத்துக,
சுதந்திர தினம். ஸோ ஆகஸ்ட் 15. இங்கே ஆன்சர் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இங்கே 3 அப்படின்னா 1, இது 2, இது 3 அப்படின்றது கணக்கு படி கொடுத்துருக்கேன். ஸோ சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் 4 அப்படின்னா அது ஜனவரி 26 குடியரசு தினம். இந்திய அரசமைப்பு தினம் ஸோ 1 நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை, இது எப்போன்னா ஏப்ரல் 1, 2010. இது வந்து புக்கு இன்சைடு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன். அனைவருக்கும் கல்வி உரிமை அது வந்து நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 1, 2010 வந்து வந்தது. ஸோ 42 க்வெஸ்சன் பார்த்துட்டோம். இந்த லெசனில் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிரும், மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான், அதை படிச்சுட்டு நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை மற்ற மெட்டீரியல்ஸ் படிக்கிறது தான் படிக்கலாம். தேங்க்யூ.